முழுவதிலும் இருந்து டெல்லிக்கு மண் எடுத்து செல்லும் அமிர்த கலச யாத்திரையை தமிழ்நாடு அஞ்சல் துறை மேற்கொள்கிறது. இதனை டெல்லிக்கு அனுப்பும் அடையாளமாக கிண்டி கவர்னர் மாளிகையில் கவர்னர் ஆர் என் ரவி அமிர்த கலச யாத்திரையை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தாலும் மதம், இனம், மொழி போன்றவற்றால் இன்று பிரிந்து கிடக்கிறோம், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இன்று காலை சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு மனு தொடர்பான விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து உரிய தகுதிகள் இருந்தால் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும் என அமைச்சர் கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக இளைஞர் அணி, மருத்துவர் அணி, மாணவர் அணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துகளை பெறும் வகையில் இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் கூடும் இடங்கள், பள்ளி, கல்லூரி வாயில்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் முகாம் அமைத்து டிஜிட்டலில் கையெழுத்து பெறப்பட்டு வருகிறது. இதில் தமிழகம் முழுவதும் இதுவரை 8 லட்சம் கையெழுத்து பெறப்பட்டு உள்ளது. இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாய்நாட்டுக்கு பத்திரமாக அடைத்து வருவதற்காக ஆபரேஷன் அஜய் என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. அதன் கீழ் இஸ்ரேல் நாட்டில் சிக்கி தவித்த இந்தியர்களை தனி விமானம் மூலம் அழைத்து வரப்படுகின்றனர். இந்நிலையில் போர் காரணமாக டெல்லவிவ் நகரம் செல்லும் அனைத்து விமான சேவைகளையும் நவம்பர் 2 வரை ரத்து செய்து உள்ளோம் என ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் மைனி மாகாணம் லூயிஸ்டன் நகரில் வாலிபர் ஒருவர் திடீரென்று துப்பாக்கி சூடு நடத்தினார். இந்த துப்பாக்கி சூட்டில் 22 பேர் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாக்குதல் நடத்தியவரை பிடிக்க லூயிஸ்டன் நகர் முழுவதும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததன் காரணமாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலக நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு தடைகளை விதித்தன. இந்த நிலையில் தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் வழங்குவதாக வடகொரிய மீது குற்றம் சாட்டியுள்ளன. இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா வங்காளதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் பந்தை தடுக்க முயற்சித்த போது இடறி விழுந்து இடது கணுக்காலில் காயமடைந்தார். பரிசோதனையில் தசைநாரில் சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் உலக கோப்பையில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாடவில்லை. என்றாலும் வருகிற 29 லக்னோவில் நடக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்திலும் அவர் ஆடமாட்டார் என்று கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் தெரிவித்தன.